பவானிஸ் கிச்சன். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி கோஸ் பொரியல். இது வந்து எண்ணெய் இல்லாமல் நம்ம பண்ணுற பொரியல். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லி பார்க்கலாம். 300 கிராம் வந்து கோஸ் எடுத்துருக்கிறேன். அது வந்து இந்த மாதிரி பொடிசு பொடிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 7 to 8 வரைக்கும் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, பூண்டு 1/12 to 15 வரைக்கும் எடுத்துக்கோங்க, தேங்காய் கா மூடிய அளவு. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். பச்சை மிளகாவை பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கோஸ் பொரியல் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து எடுத்த உரல் சின்ன உரல் இருக்குது அதில் நான் அரைச்செடுக்கிறேன். நீங்கள் அப்படி மட்டும் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் வந்து சுற்றுலா சுற்றுலா வந்து ஒரு 2 வாட்டி விட்டு விட்டு சுற்றிடுங்க, சரியாக அதோட தேங்காயும் போடுங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், நல்லா அரைப்படணும். ஆனால் வெங்காயம் வந்து 1/2 இருக்கணும், அப்போ தான் அது சாப்பிட நல்லாயிருக்கும். இருக்கும் போதே அந்த பூண்டோட வாசனையும் சின்ன வெங்காயம் மிளகு எல்லாத்தோட வாசனையும் ரொம்ப நல்லா வருது. மிக்சியில் அரைக்கிறதுனா ரிவர்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி விட்டு விட்டு அரைங்க, நல்லா அரைச்சிடாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ எல்லா இடத்துலையும் சின்ன உரல் கிடைக்குது, அது உங்கள்கிட்ட இல்லாட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதில் இடித்து சாப்பிட்ற சாப்பாடு இன்னும் டேஸ்டாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும். வந்து வெங்காயம்லாம் இப்படி 1/2 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா அரைச்சிடலாம். அரைச்ச தேங்காவை கோஸோட வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பில் வச்சு 5 மினிட்ஸ் ஆகுது, நம்ம ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் அதில் இருக்க தண்ணியும் சேர்ந்து வரும், நமக்கு வந்து கோதுமாக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஆனாலும் இது அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நம்ம மூடி வைக்கலாம். திரும்பவும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து குறையணும். இப்போ பாருங்க இதில் தண்ணி இருக்குது, இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். கோஸ் வந்து வெந்துருச்சு, இனிமேல் நம்ம மூடி வைக்க வேண்டாம், ஓப்பன் பண்ணியே வைங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க, அடி பிடிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம இதில் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணலை. நான் சொன்ன கோஸுக்கு உப்பு கா மிளகு எல்லாமே கரெக்டாக இருக்குது. Thank you.
அடுப்பு ஓப்பன் பண்ணலாம். தண்ணி எல்லாம் குறைஞ்சிருச்சு, ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றலாம். இந்த எண்ணெய் இல்லாத கெபேஜ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.